யூகேவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சன் அவர்கள் அமெரிக்காவுக்கு விசிட்டுக்கு போயிருக்காரு. 27ஆம் தேதி நம்ம ட்ரம்ப் கூட ஒரு டின்னருக்கு போயிருக்காரு. அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் யூஎஸ் யூகேவோட ரிலேஷன்ஸ் பத்தி பேசிக்கிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பின்னாடி ரூமர்ஸா பேசுவாங்கல்ல, அதுவும் இந்த மீடியாலாம் இருக்காங்கல்ல, அவங்கள ரூமர்ஸா பேசியிருப்பாங்கல்ல, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, இது போல போரிஸ் ஜான்சன் அவர்கள் கிளம்பி இங்க வந்ததுக்கு காரணம் அடுத்த எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நாங்க உக்ரைனோட எல்லா தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. உக்ரைனுக்கு இப்போதைக்கு நல்லது என்னன்னா ரஷ்யாவோட இணக்கமா போறது, ரெண்டு பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை மூலமா முடிச்சுக்கணும். அது போல ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வருங்காலத்துல பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதுக்காக இப்ப இருந்தே பேச்சுவார்த்தையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க யூகே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரூமரை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவை விட யூகே தான் உக்ரைன்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க போல தெரியுது. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். நம்ம நேபாளம் இருக்குல்ல, நேபாளம் ஆர்மிக்கு புதுசா ஆர்மர்டு கார்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு போல. ஆசை வந்தவங்க ஒன்னு நம்ம கிட்ட கேட்டிருக்கணும், இல்ல அமெரிக்கா கிட்ட போயிருக்கணும், இல்ல ரஷ்யா கிட்ட போயிருக்கணும். சரி, ரஷ்யா கிட்டே பொதிக்க முடியாதுன்னே வச்சுக்குவோம், வேற பல நாடுகள்லாம் இருக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த நேபாளம் என்ன பண்ணிருக்கு, சைனா கிட்ட போய் வாங்கறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கு. அதுவும் அமெரிக்கா எந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனி கிட்ட போய் வாங்கறதா முடிவு பண்ணிருக்காங்களாம். அந்த நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இது போல ஆர்மர்ட் பர்சனல் கேரியரே தேவையில்லாதது போல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே, நேபாளத்துக்குள்ளேயே. ஆனா இந்த நேபாளம் என்ன பார்த்து விட்டு இருக்கு, 26 வந்து சைனா கிட்ட வாங்கிக்கிறாங்களாம், 4 வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்களாம். ஏன்னா நம்ம கோச்சுக்குவோம்ல, அதனால 4 மட்டும் நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்களாம். சரி, நீ சைனா கிட்ட வாங்குறீல்ல அந்த பிரைஸும், இந்தியா கிட்ட வாங்குறீல்ல அந்த பிரைஸும் எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னு பார்த்தா, சைனா கிட்ட இருந்து வாங்க போற ஒரு கேரியரோட காஸ்ட் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கிட்ட வரதா சொல்லப்படுது. ஆனா இந்தியா கிட்ட இருந்து வாங்குறது எவ்வளவுனா 5 லட்சம் டாலர் கிட்ட வர்றதா சொல்லப்படுது. ஹியூஜான டிஃபரன்ஸ் இருக்கேப்பா, அப்புறம் ஏன் நீ சீனா கிட்ட அதிகமாகவும் எங்க கிட்ட கம்மியாகவும் வாங்குற, நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க, ஒரு நாள்ல ஒரு நாள் எங்களுக்கும் நேரம் வரும், அப்ப பாத்துக்குவோம். அமெரிக்காவோட தலைமையில இண்டோ பசிபிக் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங்க போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல 14 நாடுகளோட ட்ரேட் மினிஸ்டர்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. எதுக்காகவா இருக்கும், ட்ரேட் மினிஸ்டர்ஸ்னாலே ட்ரேடுக்காக தானே. அவசர காலகட்டங்கள்ல நம்மளுக்குள்ள இருக்க வர்த்தகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இப்ப இருக்க நம்மளோட சப்ளை லைன், இந்த இண்டோ பசிபிக் சப்ளை லைன்ல எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும், ஒருவேளை வந்துருச்சுன்னா அந்த சமயத்துல எல்லாம் கரெக்டா நடக்கணும் இல்லையா, அது பாத்துக்கணும்ல, அதுக்காக ஒரு கவுன்சில் அமைப்போம். அந்த கவுன்சிலோட பேரு கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க். அந்த கவுன்சில் இது போல ஏதாவது பிரச்சனை வரும்னா முன்கூட்டியே தகவலை கொடுத்துருவாங்க. தகவல் கிடைச்சிருச்சுன்னா நம்மளா பார்த்து சூதானமா இருந்துப்போம், என்னப்பா இது போல எல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்களாம். என்னப்பா அமெரிக்கா அடுத்த பிரச்சனை இந்தோ பசிபிக்ல முடிவு பண்ணிட்டியா, நீயே பொறுத்திருந்து பாப்போம், இந்தோ பசிபிக்லயா இல்ல சவுத் சைனாலயா அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்லணும். அடுத்தது நம்ம பென்டகான் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இந்த சீனா இருக்காங்கல்ல, போன் பண்ண எடுக்கவே மாட்டேறாங்க, எப்ப பாரு கட் பண்ணி விடுறது இல்ல எடுக்கிறதே கிடையாது, கூப்பிடுறமே அப்படின்றதுக்காக மதிச்சு கூட போன் எடுக்கிறது இல்லங்க இந்த பையன், கெட்ட பையன் சார் இந்த சைனா அப்படிங்கறது போல ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. சரிப்பா, அப்படி என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டு இந்த சீனா பையன் எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்கா வந்து கேள்வி கேட்டிருக்காங்களாம், சீனா மிலிட்டரி என்னப்பா இப்ப ரீசெண்டா இந்த இண்டோ பசிபிக்ல சில வேலையெல்லாம் செய்யறியாமே அப்படின்னு இவங்க கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களாமா, இவங்க பெரியவங்க, இவங்க கூப்பிட்டா நான் பதில் சொல்லணுமாக்கோ அப்படிங்கிற எண்ணத்துல சீனா எடுக்கலையா, இல்ல சீனா என்ன பார்த்து எப்படி நீ இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படிங்கிற கோபத்தினால கூட எடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா. இது போல சீனா எங்களோட அழைப்புகளை எடுக்கிறது இல்லையா, அதனால கவலை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் நஞ்ச வேலையா செய்றீங்க, சீனாவோட பலூனை சுட்டு தள்ளீங்க, சீனா வேணாம்னு சொன்னாங்க ஆனா சுட்டு தள்ளிட்டீங்க, சரி ஓகே அது உளவு பக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டீங்க, அது கூட தைவானுக்கு ஏகப்பட்ட மிலிட்டரி எய்டா தரீங்க, அதுக்கப்புறம் ஜப்பான்ல கொண்டு போய் நேட்டோட ஆபீஸ் ஓபன் பண்றேன்றீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா அப்புறம் சீனா கோவம் வரதானே செய்யும். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை துண்டிக்கிற மாதிரி இருக்கிற இந்த சமயத்துல நம்ம ஜப்பான் நார்த் கொரியா கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். நானும் ஆர்வமா எதுக்குப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, 1970களிலும் 1980களிலும் நார்த் கொரியா
ஜப்பானை சேர்ந்த சிலரை கடத்திட்டு போயிட்டாங்களாம். அந்த கடத்திட்டு போனவங்கள திரும்பவும் ஜப்பானுக்கே கொண்டு வர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களாம். 2002 இது போல ஜப்பானும் நார்த் கொரியா இது போல பேசி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல 5 பேர்த்துக்கிட்ட நார்த் கொரியா வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. ஆனா 12 பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்களாம். அந்த 12 பேர்த்துக்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப நடத்த போறாங்களாம். என்னப்பா நார்த் கொரியா, 53 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இதுக்கு மேலயா ஜெயில வச்சுக்கணும். பாவம், என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பாவம் மன்னிப்பு கொடுத்து கொஞ்சம் அமுச்சு விடுப்பா. அது போலலாம் நம்ம கிம் ஜாங் உன் கிட்ட பேசுற அளவுக்கு தைரியம் இல்ல. அதுவும் இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாவே இல்ல. ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்திருக்குங்க லேட்டஸ்டா, யாரு பார்த்த வேலைன்னு தெரியல. நார்த் கொரியால இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்திருக்குன்னா, நார்த் கொரியா 2009 ஒரு குடும்பத்தையே அரெஸ்ட் பண்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே வாழ்க்கை ஃபுல்லா சிறை தண்டனைன்னு சொல்லி ஒரு தண்டனையும் கொடுத்துறாங்களாம். அப்படி என்ன தப்பு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் பார்த்தா, அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பைபிளை ரெக்கவர் பண்ணிருக்காங்களாம். பைபிளை வச்சிருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வாழ்க்கை ஃபுல்லா சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்களாம். அந்த குடும்பத்துல 2 குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கும் அதே தண்டனை தானா? அந்த 2 குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்க போது? நார்த் கொரியாவோட சட்டப்படியே பைபிள் வச்சிருக்கிறது குற்றமாவே இருந்தாலும், அப்பா அம்மா வச்சதுக்கு அந்த 2 குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதையும் பிடிச்சு உள்ள போட்டிருந்திருக்காங்களா இந்த நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன். இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லையா, இது வரைக்கும் மொத்தமா 50,000-70,000 கிறிஸ்டியன்ஸ இது போல பிடிச்சு ஜெயில போட்டிருக்கான் நார்த் கொரியா. இது போல நியூஸ் எல்லாம் வாசிக்கும் போது இந்த வெஸ்டர்ன் மீடியாவை நம்பலாமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இந்த கிம் ஜாங் உன்னை பார்த்தா நம்புற மாதிரியும் தான் இருக்கு. அதனால இந்த செய்தியை உங்ககிட்டயே விட்டுறேன். நார்த் கொரியா இது போல பண்ணிருக்குமா இல்லையா, வெஸ்டர்ன் மீடியா சொல்றது கரெக்டா இருக்குமா இல்ல 1-9 பெருக்கி சொல்ற மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கறத நீங்களே முடிவெடுத்து மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட பங்காளி தேசமான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கில்கிட் பல்கிஸ்தான்ல வெள்ளிக்கிழமை கரெக்டா 4 சாயங்காலம் இருக்கும். அந்த டைம்ல சவுந்தர் டாப் பாஸ் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல 25 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பனிசரிவு ஏற்பட அந்த வழியா போயிட்டு இருந்த அந்த 25 பேர்ல 11 பேர் இறந்துட்டதாகவும் 13 பேர்த்துக்கு அடிபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானை பார்க்க பாவமா இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை, உள்நாட்டிலேயே கலவரம் அது இதுன்ட்டு. இப்போ இயற்கை பேரிடர் வேற தான் பங்குக்கு வேலையை செஞ்சா இப்போதைக்கு பாகிஸ்தானால தாங்கிக்க முடியாது. பாகிஸ்தானோட ராணுவமும் அரசாங்கமும் பண்ற தப்புக்கு பாகிஸ்தானோட மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்? அதனால பாகிஸ்தானோட மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, அவங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீண்டு வந்துடணும்னு நம்மளும் கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். அடுத்ததா சீனாவும் சவுத் கொரியாவும் 1 அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா சிப் இண்டஸ்ட்ரிய. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பைலேட்டரல் மீட்டிங்க போட்டிருக்காங்க. இந்த பைலேட்டரல் மீட்டிங்லயும் இவங்களோட சப்ளை லைன்ஸ் இருக்குல்ல அதோட ஸ்டெபிலிட்டிக்கும் அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். எப்படி அவங்க பண்ணாங்க இந்தோ பசிபிக், அதே போல சைனாவும் சவுத் கொரியாவும் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் கொரியா கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்களா, பிரஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த டைம்ல சவுத் கொரியா என்ன சொல்லியிருந்திருக்காங்க, சைனாவோட ரா மெட்டீரியலோட சப்ளை ஸ்டெபிலிட்டிக்காக தாங்க நாங்க பேசணும், மத்தபடியெல்லாம் நாங்க எதுவும் பேசலீங்க அப்படின்னு சவுத் கொரியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சவுத் கொரியா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஆல்ரெடி சில நியூஸஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இருந்த இந்த ஆப்பிள் கம்பெனியில வேலை செய்யறாங்களா எம்ப்ளாயிஸ், அவங்களா அவங்களோட தொழில்நுட்பத்தை திருடிட்டு வந்துடுறாங்க சைனீஸ் அப்படின்ட்டு. இதே போல உன்னோட சிப் இண்டஸ்ட்ரிக்குள்ள பூந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எல்லா டெக்னாலஜியும் சுருட்டிட்டு உனக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க. இந்த பதிவை பத்தினா உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பாய் பாய்.